இன்னைக்கெல்லாம் மினி என்னச்சு லாக்டவுன் ஏர்போர்ட் ஓப்பன் இருக்குன்றதுனால எங்க எந்த ரூட் மட்டும் ஏர்போர்ட் டு மாத்தூர் போற ரூட் மட்டும் பிளாக் பண்ணிருக்காங்க. நாளைக்கு நாங்க இங்கேயும் ரொம்ப வெளியில போக முடியாது. எங்க அக்கா ஆபீஸ்க்குலாம் பஸ்ஸஸ் வந்து ரூட் மாத்திட்டாங்க. ஏர்போர்ட் வழியா பஸ் போகாது, அதனால பஸ் வராதனால அவங்கவுங்க எப்படி ஆஃபீஸ்க்கு வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒரு 10 மணிக்கு வந்து அவங்க போகிற ரூட்டுக்கு வந்து அதே மாதிரி பெட்ரோல் பண்ணி ட்ரையல் பார்த்துக்கிட்டாங்க. பண்ணலாமா, பண்ணால் எப்படி நம்ம மக்களை வந்து டைவெர்ட் பண்ண முடியும். அது யூஸ்வலாக இருக்குங்க, யாருமே வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு, அதனால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடெலாம் இருக்கணும். கார்த்திக் ப்ரோ, இப்போ சலார் வந்து கலெக்ஷன் பண்ணி என்ன ப்ரோ இட்டா? அது என்ன ப்ரோ? அது ஒரு சில பேர் இட்டுங்கிறாங்க, ஒரு சில பேர் டிசாஸ்டர் சொல்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு அந்த படம் வந்து லாபம்னா கலெக்ஷன் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் பெருசாலாம் ஓடல, கேரளாவில் ஓடல, தமிழ்நாட்டில் ஓடல, மற்ற எந்த இடத்துலையுமே ஓடல. ஆனால் சும்மா சொல்கிறாங்க இவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சு அந்த மாதிரி தான். அந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு அது ரொம்ப கம்மி தான். ஓ, மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகல, ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காக தான் ரீசன் இருக்கா ப்ரோ? வந்து இவர் டைரக்டரோட படங்கள் வந்து ராஜ்குமார் ஹிரானி படம் எதுவுமே வந்து ரீமேக்லாம் இது டப்பிங்லாம் பண்ணுறது இல்லை, ரீமேக் தான் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து அந்த பஞ்சாப் நேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பண்ணால் நல்லா இருக்காது அந்த மாதிரி ஃபீல் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் எந்த அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையே ப்ரோ? ஷாருக் கான் ப்ராஜெக்ட் பற்றி டைரக்டாக விஜய் கூட மேம் பண்ண போகிறாரா எப்படி ப்ரோ? அதெல்லாம் கிடையாதுங்க, விஜயோட பண்ணுறதுலாம் ரூமர். அப்போ அண்ணன் நெக்ஸ்ட்டாக எப்படி ப்ரோ, பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாரா இல்லைனா படம் நடிப்பாரா ப்ரோ 68க்கு அப்புறம்? இது வரைக்கும் அடுத்த படத்துக்கு இன்னும் பெரிய வேலை எதுவும் நடக்கலை. ஆல்மோஸ்ட் இந்த படமே முடிய போதே, இன்னொரு 3 மாதத்தில் முடிய போது. அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துருக்கணும், அது நடக்கவே இல்லை. அதிகமாக முழுமையாக அரசியல் தான் நினைக்கிறேன் ப்ரோ. 69 அட்லி கூட பண்ணுவார்னு ரூமர்ஸ் போது உண்மையா ப்ரோ? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு எதுவும் கமிட்மெண்ட் பண்ணல ப்ரோ. ஃப்ரெஞ்சி அநேகமாக இந்த பர்த்டேக்கு கட்சி அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பர்த்டே அந்த டைமில் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜூன் அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சோம்னா அஃபிஷியலாக ப்ரோ அவர் 69 தான் ப்ரோ. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது யார் கூட பண்ணுவார்னு இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனும் ஆகாததே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது ப்ரோ. ஒரு கோட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குமா ப்ரோ? பொங்கலுக்கு ஏதாச்சும் மூவி ரெட் ஜெயிண்ட் வாங்குமா? அயலான் இல்ல கேப்டன் இல்லையா? ஆல்ரெடி தான் எல்லாம் கம்மிட் ஆயிடுச்சு. கேப்டன் மில்லர் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மாதிரி 3 ஏரியா வந்து ரெட்ஜென்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட்ஜென்ட் அவங்களோட டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அயர்லாண்ட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அருண் விஜய் படம் அந்த மிஷன் வந்து அது ரெஜிந்த ரிலீஸ் பண்ணாங்க. லோகோ இருக்கு, லோகோ லோகோ எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ரெஜிந்த் யார் ப்ரோ? மேலே தண்ணி பண்ணுறாங்களா இல்லை வேற யாராச்சுமா ப்ரோ? எது ரெஜிந்த் கீர்த்தி காணி பண்ணுறாங்களா இல்லை வேற யாராச்சும் பண்ணுறாங்களா அவரு? கோ ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அர்ஜுன் துரைன், அவரும் வந்து ஒரு சண்முகமூர்த்தி அவர் கோப்பிலிஸ் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. மெயினாக டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்துக்கிறது வந்து இவர் தான், சண்முகமூர்த்தி சார் தான், அவர் தான் பார்த்துக்குவார். அவங்க பெரிய டீம் வச்சுருக்காங்க.
தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் தனித்தனி ஏரியாவுக்கும் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அது இப்போ இல்லை, ரொம்ப முன்னாடி இருந்து 7-8 வருஷமாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. ப்ரோ, இந்த விஜயோட செகண்ட் லுக்கில் டிஏஜிங் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா வந்துருமா? நான் என்ன ஃபீல் பண்ணிட்டேன்னா, இப்போ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்னால பார்க்கறதுக்கு இருக்கு, படம் முடிகிற டைமில் பெட்டராக வந்துடும். அது வந்து அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் சிஜி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கம்மியான டைம் தான் ஒரு படத்தில் அது எங்கே வர கெட்டப்பு. ஐயப்பன் ப்ரோ, இப்ப ஸ்டார்பக்ஸ் வந்து டீசரோ இல்லையா வரும்போது கார்த்திக் ப்ரோ, இந்த ஐயப்பன் ப்ரோ வந்து ஸ்டார்பக்ஸ் வந்திருந்தாப்ல அவங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட, உண்மையா? எனக்கு தெரியும், கொஞ்சம் போட்டோலாம் போட்டிருந்தா, போட்டோல போட்டிருந்தாங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தாப்ல, வந்து பூலா வாங்கிட்டு பூலா எடுத்து வந்து ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருந்தாப்ல. என்ன ப்ரோ உண்மையா? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாப்ல, அதான் கேட்டேன். ஐயப்பன் வந்திருந்தாப்ல சொல்லிட்டு டைம் பாஸ்ல ஐயப்பன், உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். ஓகே ப்ரோ, ஓகே. நேத்து ஒருத்தர் வந்து அழுதாருல்ல, நீங்க என்னைக்கு அழுகுறோம் ப்ரோ? நீங்களாம் வந்து செலிப்ரிட்டி ஆயிட்டீங்க, எங்க போனாலும் உங்களை நோட்டீஸ் பண்ற ஆள் இருக்கு, ரெடியா இருக்காங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். ப்ரோ, இந்த கோட்ன்ற ஒரு படம் தெலுங்குல வந்து ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, இதே சேம் பாத்தீங்களா? பாத்தேன். அது என்ன ப்ரோ, அது கிளாஷ் ஆகுமா, லைக் டைட்டில் ஏதாவது கிளாஷ் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றாகாதுங்க, இந்த படம் கோட்டே கிடையாது டைட்டில் வந்து. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் டைட்டில். ஓகே, அதுக்கு சம்மந்தம்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் நினைக்கிறேன். யாரோ ஹீரோயின் நடிக்கிற படம் தானே அது? ஆமாம், கே திவ்யா பாரதி வந்து டெபியூன்னு போட்டிருக்கான். திவ்யா பாரதி டெபியூ, அதெல்லாம் எல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, தேங்க் யூ. கார்த்தி ப்ரோ, ஹே ப்ரோ. ப்ரோ, பிரபுதேவா கோரியோகிராஃப் பண்ணுவார் அந்த படத்தில்? இல்ல இல்ல, ஒரு டான்ஸ் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அவர் எல்லாம் பண்ணல, இது கோரியோகிராஃப் எல்லாம் அவர் பண்ணல, அவரே முடிச்சிங்க தான் செஞ்சாரு அந்த டான்ஸ். ரொம்ப அந்த காம்போ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கேட்டேன் கோரியோகிராஃப் பண்றார். டான்ஸ் இருக்கும், விஜயும் அவர் செஞ்சாரு அந்த டான்ஸ்லாம். ஓகே ஓகே. சேலம் போறீங்களா ப்ரோ, இல்ல பொங்கல் லீவுக்கு தானா? பொங்கலுக்கு தான் வரும் ப்ரோ. ப்ரோ, அது எனி அப்டேட் ஆன் சிங்கிள்? சிங்கிள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன படம்? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓ, ஓவர் அலியா உங்களுக்கு, நீ தான் ஃபர்ஸ்ட் லுக்கே வந்திருக்கு. அப்புறம் சிங்கிள் வரணும், அப்புறம் டீசர் வரணும், ட்ரெய்லர் வரணும். காம்போ நடக்குமா ப்ரோ? இதுமே வந்து முடிவுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே டாக்ல இருக்கும், எல்லாம் அஃபிஷியலாக வந்தால் தெரியும். அது எப்படி டிவோ? டிவோ தான் ஒருத்தர் வருவார், ஜெயஸ்ரீயா ஒருத்தர் கேளுங்க. இல்ல ப்ரோ, பரிதாபங்கள்ல லாஸ்ட்ல டிவோக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறாங்க, முன்னாடி ஹரி பாஸ்கர் வீடியோலயும் லாஸ்ட் சேனல்ல அவங்க மெயின்டெய்ன் பண்றாங்க, அந்த சேனல்ல மெயின்டெய்ன் பண்றாங்க. ஓகே ப்ரோ, ஓகே.
அந்த நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இந்த ரோட்ல இருக்க நடுவில் டிவைடர்லாம் இருக்குமே, இதை வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் வந்து மெயின்டெயின்டு பை லலிதா ஜுவல்லர்ஸ் போர்டெலாம் வச்சுருப்பாங்க, இந்த ஃபவுண்டன்லாம் வச்சுருந்தாங்க அரௌண்டில் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் மட்டும் அவங்க அந்த சேனலில் வர ரெவன்யூல அதில் ரெவன்யூ ஷேரிங் 80-20 அந்த மாதிரி 80% கண்டென்ட் ஓனர் இருக்குது, இவங்களுக்கு 20% அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. கார்த்திக் இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஏதோ கட் ஆன் போட்டிருந்தீங்களே ப்ரோ, 6 ரூபாயோ ஏதோ, அது என்ன போச்சு? அது போட்டிருந்தாங்க எல்லாரும், அதனால நானும் போட்டேன், அது வரும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த மாதம் எண்டில் வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட். ஆமாம் இந்த மந்த் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஜனவரி 22 வந்து ராமர் கோயில் திறக்கிறாங்க, அதோட வந்துடும் அதுக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் இந்த இது பிவிஆர் பாஸ் ஒன்று போட்டிருந்தீங்க, அது அது புரியல ப்ரோ, 10 மூவிஸ் மண்டே டு தேர்ஸ்டேன்னு போட்டிருந்தீங்க, அது என்ன ப்ரோ? அது அந்த பாஸ் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே செல்ல இதாக செல்லாது, மற்ற நாள்லாம் செல்லும். ஸோ மந்த்லி 10 டிக்கெட்ஸா ப்ரோ? அது மந்த்லி 10 படம் பார்த்துக்கலாம் ப்ரோ, மாதத்துக்கு 10 படம். ம், ப்ரோ மண்டே கிராண்ட்ரஃப் அதிகமாக இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா ப்ரோ? ஐயோ பண்ணி கேளுங்க, அது இது பண்ணிருக்கோம் இனியா, இங்கே என்ன டாக்டர் நீங்கள் சேனல் எடுத்துட்டு இருக்கோம். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, ஸ்பேஸ் மாற்றி வந்துட்டேன். எல்லாம் சிரிச்சிட்டாங்க, பயங்கரமான காவடி போட்டீங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ. இருக்கு இல்ல தமிழ்ல இருக்கா? டப்பிங் டப்பிங் தான் போட்டுட்டாங்க. ஹாட்ஸ்டார் தமிழ் டப்பிங் இருக்கு. டப்பிங் இருக்கே? இல்ல தமிழ்ல ரீமேக் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். ஆயா தமிழே வந்துச்சு, அது எங்க ரீமேக் இருக்கணும்? ரீமேக் தமிழ் டப்பிங் இருக்கா? அது தெரியாம எல்லாரும் ஹிந்தில பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ் டப் இருக்கு, நான் தியேட்டர்ல தமிழ் டப் தான பார்த்தேன். நாங்க ஹாட்ஸ்டார்ல இருக்கா? கார்த்திக் ப்ரோ நந்திவரன் படம் பாத்துட்டீங்களா? பார்த்துங்க, இந்த இந்த வாரம் வந்து எந்த படமே விளங்கல, எல்லாமே வேஸ்ட், ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஜித்தன் ரமேஷ் படம் ஏதோ நல்ல ஹைப் கொடுத்தாங்க ப்ரோ, அதுவும் வேலைக்காகுதா? சூப்பராக இருக்கும், இப்படி பாருங்க. ஐயோ சீரியஸாக சொல்லுங்க ப்ரோ. சீரியஸாக தாங்க சொல்கிறேன். நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன படம் ப்ரோ? ஜித்தன் ரமேஷ் நடிச்சது, ரூட் நம்பர் 17. இந்த லாரன் சொல்லுவார்ல, சொல்லுவதெல்லாம் உண்மையில அந்த மாதிரி அப்படியே தலையை பிடிச்சி உக்கு 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 உக்குன்னு குத்துனீங்களே அந்த மாதிரி அப்படி இருக்கும். இன்னைக்கு சன் டிவிக்கார அப்படிதாங்க பண்ணான், சந்திரன் போயிட்டு போட்டு விட்டு போனீங்க அடிக்கடி அதனால கேக்குறேன்.
சத்தியம் ஞாபகம் தெரியாதா உங்களுக்கு? தெரியல ப்ரோ, அதான் ப்ரோ. இந்த தெருவுல இருக்காரா நீ லூசா நீ அப்படி மாறல அந்த அந்த காமெடி அப்படியே சத்தியமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரோ ஆக்சுவலா இது பொங்கல் கலெக்ஷன் யார் ப்ரோ வின்னரு? ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப வந்து கேக்குற நீ? இல்ல ப்ரோ இல்ல, இப்ப வந்து நியூஸ் ஆன்ல எல்லாத்தோட போட்டிருந்தாங்க. அடுத்த பொங்கல், அடுத்த பொங்கலே வரப்போகுது. இல்ல ப்ரோ, சில பேர்லாம் நம்மமா இருக்காங்கனால கேக்குறேன். பொங்கல்ற ஒரு பண்டிகையை அழிஞ்சாலும் நம்ப மாட்டானுங்க அவனுங்க. பல வருஷம் ஆனாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் என்ன ப்ரோ பிளான்? நான் போன வருஷம் கேட்டது எதிர்பார்க்கலாமா? என்னது யோசிச்சு பாருங்க ப்ரோ. என்ன கல்யாணம் கேட்டிருப்பீங்க? அத்தனை கல்யாணம்? அதான் ப்ரோ. கல்யாணத்தை பத்தி பத்தி நானே வைக்கப்படல, நீங்க ரொம்ப வைக்கப்படுறீங்க. கேட்கறதுக்கு கேட்க வேண்டியதானே? யார்ட்டு கேக்குறீங்க? என்கிட்டதானே கேக்குறீங்க? கேளுங்க. உங்ககிட்ட உங்களை அப்பதானே பார்க்க முடியும். ஆனந்தா சொல்லுவோங்க, நடக்கலாம் இங்கே பேசிட்டு இருப்போம். இந்த ராபின்சன் கூப்பிடுங்க, பொங்கல் யாருன்னு அவர்கிட்ட கேட்டுக்கோ. இது ராபின்சன் இல்ல கோபிநாத், இவங்க ரெண்டு பேர்த்து கூப்பிடுங்க பொங்கல் யாருன்னு. கொஞ்சம் அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த பிப்ரவரி அந்த லவ் ஸ்டே அந்த வீக்ல தான் பிளான் வச்சிருந்தாங்க. ஸ்டார் முடிஞ்சிருச்சுன்னா அந்த டேட்ல வந்துரும். லவர் கன்ஃபார்ம் அந்த டேட் தான். லவர் எப்படி போய் அக்செப்ட் பண்ணலாம் வரது இல்லையா? வெப்சைட் போல எது லவர் லவர் மூவி? ஆ நான் ஸ்டார் ஓடிடி யார் வாங்கி இருக்கான் தெரியுமா? இன்னும் பிசினஸ்ல ஆகல ப்ரோ. ஏய் ஜெய்சூரி அப்பனா வரது இல்லையா? வருவாரு, முந்தையத்து கூட வந்தாரு. ஒரே போர் அடிக்குது. கார்த்தி ப்ரோ செகண்ட் லுக் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? பார்த்த ப்ரோ எனக்கு பெருசா பிடிக்கல ப்ரோ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக் ரெண்டுமே ஓகேவா தான் இருக்கு. ஓகே, பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் படத்துக்கும் எல்லாம் இந்த இந்த ஒரு ரிலேட்டடும் இருக்காது. கார்த்தி ப்ரோ, இந்த அதித்தி ராவ் அண்ட் சித்தார்த் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க, அதாவது இனி அப்டேட் அதில் ஏதாவது உங்களுக்கு நியூஸ் தெரியும்? என்ன அப்டேட்டு? ஐ மீன் அது உண்மையா இல்லை? யார் யார் இவன் கேட்டாங்க? இவனுக்கு இனிமேல் ஸ்பீக்கரே கொடுக்காதீங்க. உண்மையாக இருந்தால் என்ன பண்ண போகிறேன், பொய்யா இருந்தால் என்ன பண்ண போகிறேன்? நீ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் கேட்டிருக்காரு. நம்மளே நம்மளே வந்து உனக்கு
அப்ப அந்த அந்த டோனை சொன்னே. ஓ அதுவா, ஓகே. சரிங்க, எங்க அம்மா நேரி விட்டு அரை மணி நேரம் பேச வேண்டியதான் அடங்குவீங்க நினைக்கிறேன் எல்லாரும். அண்ணே வேணாம்ண்ணே வேணாம். கார்த்திக் ப்ரோ, அந்த பேபி மூவி என்ன தமிழ்ல வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ரீமேக்லாம் இனிமேல் நாளைக்கு வருங்க. ரீமேக்லாம் எடுத்தாலும் யாருங்க பாக்குற? எல்லாருமே ஓடிடியில பாத்துட்டு ஆல்ரெடி நான் பாத்துட்டேன். தெலுங்குல வந்தது நல்லா இல்ல, மலையாளம் மாதிரி இங்க இல்ல, ஹிந்தி மாதிரி இங்க இல்ல, அங்கிருந்த ஃபீல் இல்ல அப்படின்னு பேசுவீங்க. அது இவனுங்க ஓடிடியும் வாங்குறதுல, அவனுங்க வாங்கும் போது எல்லா லாங்குவேஜும் வாங்கி வச்சிடறானுங்க ஆல்ரெடி டப்பிங். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு படத்தை அதை அவங்க வாங்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கு. வாங்கும் போதே அதெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து வாங்குறதுனால அது மார்க்கெட்டே இல்லை புதுசா. டப்புடு என்ன வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஏ ப்ரோ, டப்புடு வர வாய்ப்பு இருக்காங்க தமிழ். பேபி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணல. அப்போ பேபிலாம் பார்த்தானே உனே, நான் கதறிட்டு இருந்தானே அந்த படம் தானே? இந்த ஐயப்பன் வெங்கட் உனா அதானே அந்த படம் தானே? அந்த படம் அண்ணா, அது முரட்டு படம் தான். அது மிஸ் பண்ணாம பாருங்க ப்ரோ. நீங்க பார்க்கவே இல்லை அது, பார்த்தா ப்ரோ. எதில் இருக்கு அந்த ஓடிடி? எதெல்லாம் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஆஹா, அது எதில் இருக்கு? ஆஹா, எது? ஆஹா ப்ரோ, ஆஹா. ஓஹோ, இல்லைங்க. வருதுண்ணா ப்ரோ. ஆனா எனக்கு இந்த ஒருத்தர் இந்த லவ் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தால, அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு கிட்ட போச்சு. ஆமா, இருக்காரு இருக்காரு. இந்த டார்கெட் இருக்காரு அவர்தான். இல்ல, அது அந்த அவர் சொன்ன மாதிரியே குறைஞ்சது இங்க ஒரு 600 பேர் கேக்குறாங்கன்னா, ஒரு 100 பேருக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. எனக்கு அதே ப்ராப்ளம் தான். ஆறு வருஷம் லவ் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஐயப்பனுக்கு நடக்க போகுது எல்லாத்துக்குமே பொண்ணுங்க நைன்த் லீவ்ல இருந்து ஒரு டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணினேன். அந்த பொண்ணு அது எத்தனை வருஷம்? அதுக்கப்புறம் அது ரெண்டு வருஷம், ரெண்டரை வருஷம். அது ரெண்டரை வருஷம், ரெண்டு எட்டு. ஓகே, அடுத்தது? அதுக்கப்புறம் டிப்ளமோ செகண்ட் இயர்ல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தோம்னே, அது ஒரு மாதிரி லவ் ஒன்னும் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு மாதிரி போச்சுனே. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும் போது 9th ல இருந்து 10th வரைக்குமா? ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இது இது கோரியாவே இல்லையே. நேத்து என்ன கேட்டீங்க அந்த மாதிரி கோரியா சொல்ல சொல்லுங்க ஒரு ஸ்கூல். ஆமா, எங்க இல்லங்க, எங்க மிஸ் மேட்ச் ஆகுதுங்க? நான் மிஸ் மேட்ச் ஆகல, நான் 9th 10th முடிச்சிட்டு கூட போயிட்டேன். ஓகே, அப்ப 16 வயசு இருக்கு உங்களுக்கு. ஆமா, நான் 10th இருந்து 10th 9th ஆனுவல் லெவல்ல இருந்து 11th வரைக்கும் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீட்டுல மாட்டி பிரச்சனை ஆயிருச்சு. அப்புறம் பேசுறது இல்லைனா விட்டு 15 இருந்து 17. ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கும் போது அது ஒரு பொண்ணு லவ்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி படிச்சு முடிச்சுட்டா டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல பிரேக்அப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்ல இருந்து தேர்ட் இயர் அதான் கரண்ட் 8-9 வருஷமா லவ்லியே தான் இருந்திருக்கேன், பிரேக்கே இல்லாம. இல்லண்ணா இல்லண்ணா இல்லண்ணா, இப்போ வந்து ஒரு 2 வருஷமா இல்லண்ணா, இப்போ 2 வருஷமா எதுவுமே இல்லண்ணா. அந்த அதே ஒரு மூணாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு பொண்ணு லவ் பண்ணா பிரேக் விழுந்துருச்சு அதானே, நாலாவது கிடைக்கல அந்த பொண்ணு விட்டு. இல்லண்ணா அதுவும் கிடைச்சிச்சு, ஆனா அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அத இதுக்கப்புறம் கஷ்டம் தம்பி, 25 வயசுக்கு மேல.
இல்ல அதான் அதுக்கப்புறம் என்னன்னா பரவாயில்ல சரி பேசாம நீ வந்தா பா மழை போனா இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம் முப்பது எல்லாம் தாண்டா கள்ள காதலி தான் கிடைக்கும் காதலி எல்லாம் கிடைக்காது கார்த்திகோட சமந்தா அப்டேட் என்ன இருக்கா தெரியல சமந்தி மேல சமந்தா அப்டேட் கேக்குறீங்க சமந்தா டபுள் ரொம்ப நாளாச்சு என்ன பிரச்சனை சொல்லு மேட்ருக்கோ அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டிப்ளமோ முடிக்கிற டயத்துல அந்த பொண்ணு அப்பதான் டுவெல்த் முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படி அப்படியே மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம் அந்த பொண்ணு கூட ரொம்ப பாண்ட் கிரியேட் ஆகி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட லவ் பண்ணுவேன் 5-6 இயர்ஸ் கிட்ட எனக்கு வந்து 2021 அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு வந்து அப்ப சரியான வேலை இல்லை அப்ப சேலரி கம்மி ஸோ அதனால பிரச்சனைனால அந்த பொண்ணை அதனால அப்ப வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஆகல லைஃப்ல ஸ்டெடியா இருந்தா கொஞ்சம் கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்ப அந்த இவர் சொல்லும் போது இப்பதான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் சொல்லும் போது அந்த அந்த பிளாஷ் பத்தி ஓடிட்டு இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணினேன் அந்த அந்த பொண்ணு கல்யாணத்துலயே பார்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணும் செட் ஆகல அதுக்கப்புறம் ஆமாண்ண அந்த கல்யாணத்துலயே ஆமாண்ணா ஆமாண்ணா உங்க எக்ஸோட கல்யாணத்தை இன்னொரு பொண்ணை பாத்தீங்களா ஆமாண்ணா அந்த பொண்ணை வாங்கி ஏன்னா அந்த பொண்ணும் அந்த பொண்ணும் கிளாஸ்மேட்ஸ் அந்த பொண்ணுட்டே திட்டுறதா பாராட்டுறதா இல்லண்ணா ஏன்னா அப்ப அப்பதான் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிருந்துச்சு அப்ப அந்த சோ அதோட மியூச்சுவலா பேச ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி போச்சு இப்ப எனக்கு எத்தனாவதுன்னு எனக்கு தெரியலீங்க கன்ஃபியூஷனா இருக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்க பாருங்க இல்லன்னு மியூச்சுவலா பேச ஆரம்பிச்சோம் பேசினதுல பூவே பூவே உனக்காக விஜயகாந்த் விஜய் மாதிரி போய் பாட்டு பாடிட்டு வர இடத்துல போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க அந்த இதுல வேலையே போனேன் நைட்டு ஃபுல்லா தண்ணியை போட்டுதானே அந்த ஒரு இதுல போனேன் காலையில டக்குன்னு ஒரு வாரத்தை கேட்டால சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அதுல விழுந்துட்டேனே சோ அதுல இருந்து ஏங்க சாப்பிட்டீங்களா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா அப்படி கிடையாதுண்ணே சாப்பிட்டியான்னு கேட்டா புரியல இல்லண்ணே அது உங்களை சொன்னா புரியாதுண்ணே வேற அந்த பொண்ணும் நான் முதல்ல லவ் பண்ண பொண்ணும் ஃப்ரெண்டு எது அது அதுதான் என்னண்ணே ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு போனேன் இப்ப நீ தைரியமா இப்ப நீ போய் தைரியமா கேட்டாலும் அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோ அது பிரச்சனை இல்ல இல்லண்ணே இப்ப வந்து நல்லா சம்பாதிக்கிறேன் மந்த்லி நல்லா சம்பாதிக்கிறேன் அதனால இப்ப பிரச்சனை இல்லைண்ணா அப்ப எனக்கு யானிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு இப்ப வந்தா ஒரே கேஸ்ட் வேற பிரச்சனை இல்ல அந்த புள்ள பேர்ல இன்னொரு பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால கிடைக்குமா பேர்ல அதுவுமே ஒரு மாதிரி சொன்ன வியர்டா இருக்குமா சரி விட்டுருங்க சரி விடுங்க விடுங்க சொல்ல முடியாது நீங்க சொல்ற எல்லாமே சரி விடுங்க விடுங்க சொன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்கும் சொல்லு என்ன சொல்லு நீங்க சொல்லினாதாங்க வீடா யோசிக்க தோணுது இதுல இல்ல
ஓரா போதும் ஸ்பீக்கர் கொடுத்தலாம் பேச ஒண்ணும் இல்லை. நான் இவர் சொன்னும் போது இப்ப கேட்டுட்டு இருந்தேன், சோ அதான் ஞாபகம் வந்துச்சு நான் சொல்றேன். அது ஓகே இல்ல, அதே பொண்ணு அதுல அதே பேர்லதான் பொண்ணு வேணுன்றது என்ன கண்டிஷன், அது என்ன காரணம்? மீர மஜித் போட்டு இல்ல இல்ல அந்த பேர்ல ஏதோ இருக்கே அதனால. அப்படி என்ன பேரு அது சொல்லு அந்த பேரு. இல்ல அது பப்ளிக் பிளேஸ்ல வேணாம். ஐயோ அப்பா இவ்வளவு தூரம் எல்லா கதையும் சொன்ன, இது பப்ளிக் பிளேஸ் இல்ல, இந்த பேரை சொல்றது மட்டும் தான் பப்ளிக் பிளேஸா? சொல்லு பரவாயில்ல ஜி, சொல்லுங்க ஜி. நிவேதா, 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 நிவேதாவா? இந்த ஒரு பேரு நீ ஏதாவது கிடைக்காதனாங்க தேடிட்டு இருந்தீங்க. தடி குழந்தை வீதிக்கு நாலு நிவேதா இருக்குமேங்க. பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு, எனக்கு கிடைக்கணும். அந்த பொண்ணு நம்மள லவ் பண்ணணுமா ஜி? ஒன்னு சொன்ன தப்பா நினைக்க மாட்டேங்க, சொல்லுவேன் சொல்லுவேன். எங்க காலேஜ்ல நீ வேதாங்கிற பொண்ணு கேட்டாலே பேட் வைப்ரேஷன் வரும், ஏன்னா ஒண்ணு பத்த ஓட்டுச்சு. ஏங்க அது பிரியாங்கிற பேரு தாங்க மேக்சிமம் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். இந்த பொதுவா இந்த பிரியான்ற பேர் தான் காமன் வச்சிருக்கீங்க ஜி. நான் அது அது பத்து பேர் வச்சிருந்துச்சு அதை சொல்றேன். என்ன தம்பி எப்படி இருக்கு? நிலைமையிலே இல்ல, அத புரிஞ்சுக்கங்க. பார்டர்ல தாண்டியாச்சு ஆல்ரெடி. அந்த பொண்ணுடைய பேர்ல ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்க. இல்ல ஆங்கடா தேடல, வந்தா நல்லா இருக்கும். ஏதாவது லைஃப்ல ஏதாவது வந்திருக்கும். ஆங்கடா தேடலண்ணே, இப்ப ஃபுல்லா கெரியர் அந்த இதுல சூஸ் பண்ணி போயாச்சு. இப்ப பழைய மாதிரிலாம் இல்லண்ணே. ப்ரோ நீங்க எந்த ஊர் ப்ரோ? ப்ரோ கார்த்தி ப்ரோ, மதுரை. நீங்க சொன்னது ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த வடிவேல் கபடி ஓட சொன்னீங்கல்ல மதுரை கிட்ட மேலூர் தானே அது? அப்படிதான் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்ல, அதனால விட்டுட்டு வந்துட்ட. தம்பி அப்படி கிடையாது, விடாமுயற்சிய போராடிட்டு இருக்காரு. நீங்க என்னங்க
போத்தன ஒரு செட்டிபாளையம் போடுறதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. சரி அது விடுங்க, டூ கே கிட்ஸ்ல எப்படி மூணு பேரு நாலு பேரு நாலு அட்டம்ட் அஞ்சு அட்டம்ட் அடிக்கிற மாதிரியே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? 1999 அது தூக்கையில தான் சேரும். ஓகே ஐயப்பன் அம்மா நான் நாலுன்றானா, இது நாலாவதுல உன்னை அப்படின்னா நீ மூணாவது உன்ற டார்கெட்னு டார்கெட்லாம் டூ நைன்டிஸ்ன்னு நினைக்கிறேன். நைன்டிஸ் கிட்ட தானே டார்கெட். நான் வந்து 97ங்க ராதி ப்ரோ, நீங்க 91ஆ? ஓகே ஒரு 91 இயர்லி 2K கிட்னு சொல்லலாம், ஒரு லேட் 90 கிட்னு சொல்லலாம். ஆமா அதுல கொஞ்சம் மிக்ஸ்லாம் நீ அப்படியே வந்துட்ட, எல்லாரும் 2 3 4 னு ஓடிட்டு இருக்காங்க. ப்ரோ 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 எல்லாரும் எல்லாம் கிடையாது ப்ரோ, நானும் 2K தான், எல்லாம் கிடையாது. அதுக்கு திறமை வேணும், அங்க இருக்கு அதனால அப்படி அமைதா. நான் காலேஜ் போயிருக்க, உனக்கு ஒண்ணு கூட இல்ல தானே, உனக்கு ஒண்ணு கூட இல்லல, உனக்கு ஒண்ணு கூட இல்ல, ஒண்ணு கூட இல்ல. அப்புறம் நீ பேச சரி, காலேஜ் போய் ஆரம்பிக்கவே இல்ல நைட் பண்ணனும், ஆரம்பிக்கவே இல்ல. அப்ப டைம் பாஸ் பண்ண எப்படிங்க ஃபிகர் சிக்கும்? இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரே போற, போ போ ப்ரோ. எல்லா எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே உடைஞ்சு போயிருச்சு ஃபர்ஸ்ட் நாளே, எது பேசல அத பத்தி. அது கோபம் வந்துட்டே இருக்கு. நீ என்ன எக்ஸ்பெக்டேஷன் போற சார்? நீங்க என்ன எதிர்பார்த்து ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க ப்ரோ? எதிரி பண்ணுமா ஸ்கூல்ல இருந்து? ஸ்கூல்ல இருந்து அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ப்ரோ டிப்ஸ் வேணா ஹோஸ்ட் கிட்ட கேளு, நிறைய தருவாரு. ஓ போகும்போதே அப்படிதான் நீங்க வந்து பிளானிங்கோட தான் போனீங்களா? ஆமா. யாரும் இருக்கிறதுக்குள்ளே தோத்துட்டியா? அதேதான் ப்ரோ. அவனுக்குதான் லவ் தான் ஃபெயிலியர், லவ் பண்ற முயற்சியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சைடு இருந்துச்சு, அது ஸ்கூல்லயே முடிஞ்சதுனால அந்த ஒரு நம்பிக்கை. அந்த பொண்ணுட்ட கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன். நீ எப்ப சொன்ன தெரியுமா? 12th எக்ஸாம்ல முடிச்சு சொன்ன, கால்ல சொன்ன. எக்ஸாம்ல முடிச்சிட்டு சொல்லி இருப்ப போம்போது கடைசியா. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே வேணாம்டா. ஆமா அதுக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அந்த பொண்ணுக்கு? இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லி வேணாம்னு சொல்லி அப்புறம் டிப்ரஷன்ல போய் எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆகி அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தெளிவா இருந்திருக்கேன். அவ்வளவு பண்ணாம இருந்தேன். அப்படிலாம் யோசிச்சியா? சீரியஸா ப்ரோ? சரி ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அடுத்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ. நான் சொன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு. ஒரு டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ வந்து அம்மா வந்து வீட்டில் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அப்போது என்ன பண்ணேன், அம்மா வந்து வீட்டில் இல்லாதப்போ அப்பாவுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணேன். அப்போ அப்பா என்ன பண்ணார், சரி இருங்க நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வீட்டில் வந்து முலாம்பழம் இருந்துச்சு, முலாம்பழம் ஜூஸ் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு. அவ குடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா. என்னடா நான் ரியாக்ஷன் கொடுக்குறா, சரி இது ரியாக்ஷன் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு நானும் சரி கேஷுவலாக இருந்தேன். அப்புறம் நானும் ஜூஸை குடிக்கிறேன், அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாக்ஷன் அந்த ஜூஸில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னப்பா ஜூஸ் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ நர ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர், தெரியலடா ஜூஸ் ஜூஸ் தான்டா போட்டு எடுத்துட்டு வந்தேன், மேபி பழம் சரியில்லை போல அப்படின்னு. இல்லைப்பா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல ஒரு டைம் கிச்சனுக்குள்ள வந்து ரெண்டு பேரும் செக் பண்றேன் என்னாச்சு ஜூஸ்ல அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா சர்க்கரைக்கு எல்லாம் வெளரவே எடுத்து போட்டாருங்க ஜூஸ்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வர்றேங்க, சரியான சம்பவம். ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு. ஸோ பண்ணவரே அதெல்லாம் அதெல்லாம் மெமரபுல. நீங்க சொல்றீங்களே வெறும் ஜூஸை குடிச்சிருந்தா குடிச்சிட்டு போயிருப்பாங்க, நீங்க யோசிச்சு சொல்றீங்கல்ல ஒரு இன்சிடண்ட்ட அப்படி ஒரு ஒரு ஞாபகார்த்தமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காருல உங்க நீனா. அதுதான் அதுதான் சரி, அவரு வந்து பையன் லவ் பண்ற பொண்ணு வருதே ஒரு ஜூஸ் கீஸ் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு.
அந்த பொண்ணு எல்லாம் வந்து 90s கிட்னா அவர்லாம் 60s கிட்டா இருப்பாரு. அப்படி 90s கிட்டே இப்படின்னா அப்புறம் அவங்களாம் யோசிச்சு பண்ணு ரொம்ப தெரியாத பொண்ணுதான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில இங்க ரிலேட்டிவ் தான் ஓகேங்களா. அது ரொம்ப தெரியாத பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்ல, ரிலேட்டிவ் ஒரு ஒரு வகையில ரிலேட்டிவ் அந்த பொண்ணு எனக்கு அவ்வளவுதான். கார்த்தி என்ன லவ் பண்ணுங்கண்ணே லைஃப் ஜாலியா இருக்கும். யாரு உங்களை மாதிரியா என்ன மாதிரி இல்ல யாருனே தெரியாத ஒரு பொண்ணு நமக்காண்டி நம்மள நினைச்சுக்கிட்டு மூணு லவ் போன் போட்டுக்கிட்டா மூணு லவ் ஃபெயிலியர் ஆகி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து புலங்கிட்டு இருக்கோம் பேசுற பேச்ச பாத்தீங்களா. இப்பயுமே லவ் எல்லாம் குத்தம் சொல்லல நமக்கு செட் ஆகல அவ்வளவுதானே. நீ நல்லா பாருங்க ஐயப்பன்லாம் ஜாலியா இருக்காரு நமக்கா நமக்கு யாருனே தெரியாத ஒரு பொண்ணு நமக்காண்டி இப்படி நம்மள சாப்பிட்டானா எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கலாம் தனி வைப்புனேன். நீ லவ் பண்ணுங்கண்ணே தெரியும் உங்களுக்கு ப்ரோ எப்படி ப்ரோ இப்போ இல்ல நான் கேக்குறது தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து பேசுது உங்ககிட்ட பழகுது அப்படின்னாவே அது அது வந்து ஒரு அது லவ்வாவே கூட இருக்கட்டும் ஒரு செகண்ட் வந்து அந்த அந்த பொண்ணு தான் அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பொண்ணையே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு லவ் பண்றது தோணும். எப்படி டக்கு டக்குன்னு லவ் பண்ணிடுறீங்க பொண்ணு பார்க்க போறீங்கண்ணே பொண்ணு பார்க்க போகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் லவ் பண்ண பொண்ணு எப்படி வந்து ஓகே சொன்ன இது பண்ண அப்படின்னா எனக்கு வந்து எல்லா வகையிலும் எனக்கு வந்து ஓகே ஓகே இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகும் எந்த பிரச்சனையும் வராது எந்த எல்லாமே ஓகே அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் இறங்கினேன் உங்களுக்கு இருக்காது நம்ம பார்க்கவும் இதா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்காது அந்த நம்மளை லவ் பண்ணுன்ற போது நம்ம மேலே ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு நமக்கு. அதுக்காண்டே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே எனக்கு காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு அந்த லவ் வந்து காலேஜ்ல ஹெல்ப் நல்லா படிக்கணும் ஆனா நிஜமால விருதுநகர் எனக்கு வந்தா எனக்கு இங்க எங்கேயுமே சீட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்கல எனக்கு ஒரு 10-15 days ஜாயின் பண்ணி அதனால இங்க வந்தோடனே வேற எங்கேயுமே ஸ்கூல் கிடைக்கல எனக்கு எங்க அப்பாவுமே கொஞ்சம் கொஞ்சமாவது நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருன்னது எந்த ஸ்கூல்லயுமே கிடைக்கல லோக்கல்ல தான் கிடைச்சு அதனால வேற வழி இல்லாம சிவில் சிவில் யாரோ மார்க் கேட்டாரே ப்ரோ மார்க்லாம் என்னோட மார்க் சீட்டு அப்படியே ட்விட்டர்ல போறேன் பாத்துக்கோங்க 449 இல்ல போய் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது மூணு லெவலாம் உண்மையா சொல்றான் மார்க் எங்க போய் சொல்ல போறான் ஒரு மனுஷன் நம்புங்க இல்ல இல்ல 10th 449 டிப்ளமோல 72.9% ஐஏடி ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கேன் பிஇல ஒரு அரியர் இருக்கு ஆனா பார்ட் டைம்ல தான் பண்ணேன் பிஇ அவ்வளவுதான் அப்படியே நீ டவுன் ஆயிட்டு வந்திருக்க லவ் பண்ண லவ் பண்ண இல்லனே லவ் ஃபெயில் ஆனதுக்கப்புறமே பிஇ பார்ட் டைம்ல பண்ணேன் உன்னுடைய வாழ்க்கையோட கிராஃப் இறங்கிட்டே வருது
450 எடுத்து நீ 72% தான் இருக்கிற டிப்ளமோல, அதுக்கப்புறம் அரியர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க கார்த்தி, 90% எடுத்தவரை அப்படியே கம்மியாயிட்டு வந்திருக்காரு. இல்லண்ணே அதுக்காக என்னன்னா சேர்க்கை சரியில்லை பசங்க, அந்த சிகரெட்டு தண்ணி அதுன்னு கொஞ்சம் இவனுக்கு படிச்சதுக்கெல்லாம் காரணம் இல்ல, இவனுக்கு ஃபெயில் ஆனதுக்கு காரணம் பசங்க. அப்படி இல்ல கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ ஒரு ஒரு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா, ஏன்டா சரக்கு அடிக்கிற அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிடுச்சுன்னு சரக்கு அடிக்கிறேங்க, அந்த பொண்ணியா உன்ன விட்டு போச்சு, சிகரெட்டு தவ இதெல்லாம் இருந்துச்சு அதனால அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க, அதே கிளாஸ்ல இருக்கு கொஞ்சம் நல்லா படிக்கணுமே எக்ஸ்ட்ரா தோணும், அந்த பொண்ணு கேட்டா நம்ம மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க் கொஞ்சமா நல்ல மார்க்னு சொல்லணும்னு தோணும், அந்த மாதிரி சொல்றேனே நானு, அந்த அளவுக்கு எல்லாம் நான் ஒன்னும் எக்ஸாஸ்ட் எல்லாம் பண்ணலனே, அந்த மாதிரி சொல்றேன். நாளைக்கே நம்ம பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு நல்லா படி, அந்த பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அப்ப அந்த பொண்ணுக்கு இக்கெல்லாம் கொஞ்சமாவது படிக்கணும்ன்றதுக்கான நினைச்சு படிச்சதுனே, அந்த மாதிரிதான் சொல்றேன். அந்த டோட்டல் அந்த பொண்ணுக்காண்டியே படிக்கணும் நான். சொல்றீங்க இந்த ஐடியா நல்லா இருக்கு ப்ரோ, நோட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏங்க இல்ல இந்த சபரி உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. அதான் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண போறாங்க. சரி ஓட்ல இல்ல அந்த காலேஜா இல்ல பொண்ணுல, நீ எவ்வளவு வெக்ஸா இருக்க, இந்த ட்விட்டர்லாம் போய் சர்ச் பண்ணி இருப்பீல்ல, நீ வேற தன பேர் போட்டு ஏதா இருக்கா பொண்ணு இருக்கா ஃபாலோ பண்ணி மெசேஜ் எல்லாம் ட்ரை பண்ணி இருப்பீல்ல, ஆன்லைன் சாட் இல்ல நேர்ல நேர்ல பேசல மட்டும் இல்ல இது வராது, இது இவர கேக்குறாங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் Facebook எல்லாத்துலயும் நீ ஏதன போட்டு மட்டும் இல்ல, நீ சினிமா தான பேர் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்துるப்ப ட்விட்டர்ல வந்து இன்ஸ்டாலே ட்விட்டரும் இன்ஸ்டால் பண்ணல Facebookல இல்ல இன்ஸ்டாலே ட்விட்டர்ல நிறைய சர்ச் பண்ணிருக்கேனே, Facebookல தேடினா fake ID தான் வரும் அதனால தான் நீங்க தெரியல, அப்படி இல்ல Facebook யூஸ் பண்ணி அப்படியே விட்டாச்சு அதனால யூஸ் பண்றதே இல்ல. கேக்கு கேக்குதா? ஆ கேக்குது ப்ரோ, கேக்குதா? கட் ஆகுது. கேக்குது கேக்குது. நான் கேக்குதானே? நல்லா கேக்குது கேக்குது கேக்குது. இன்னொன்னு நாம மட்டும் நினைச்சா பத்தாது ப்ரோ, ஆப்போசிட் சைடுலயும் நம்ம நம்மள புடிக்கணும் ஒத்துக்கணும். தம்பி உனக்கு எவ்வளவு ஆப்போசிட் இருக்கு, நீ பண்ணாதடா உனக்காக ஒரு பொண்ணு வரும். ஏய் அதுதாங்க ரொம்ப அதுதான் சமரி முக்கியம், அதுதான் முக்கியம். ஹலோ காலேஜ் பத்திலே மால் இருக்கு எவ்வளவு சொல்லுங்க ப்ரோ, மாலா டெக் பக்கத்துல கோபாலகிருஷ்ண பையன் இப்படி பண்றீங்க, அந்த பையனை படிக்கிற பையனை உள்ளே இருந்தாலும் அவங்க ஒரு பசங்க கூட இருப்பாங்க கடுப்பா இருக்கும், கேன்டீன்ல போனா சாப்பிடறது அவங்களை பாக்குறதே தெரியாது பேச, அதனால கேன்டீனே போறது கிடையாது, வெளியவே போறது கிடையாது, கிளாஸ்லயே இருந்துக்க வேண்டியதுதான், வெளியே போனா தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வருது. நீ கேம்பஸ் வெளியே வர கேம்ப் ஷெட்யூல் என்ன பண்றது, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுறது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, நீ எப்படி எடுத்த நீ ஃப்ரெண்ட் ஆவே, உங்களுக்கு பேசி வராது bro. நீங்க என்ன பாருங்க அந்த சபரி இருக்கானே, இது ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஃபியூச்சர்ல பெரிய ஐடி கம்பெனில பெரிய ஆளா வேலைக்கு சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு அவர்களை
இல்ல அவரு கரெக்ட் அது இன்ஸ்டால பண்ணாங்கறாரு ஸ்டோரிஸ் நான் பாப்பேன் சோ அப்படி கிடி காயின்ட் வரங்கறாங்க நீ என்ன தெரியல ஏங்க ஸ்டார்பக்ஸ் ஐபோன் ப்ரோல போட்டுருக்காரு கோயம்புத்தூரா ஓகே அப்ப கன்ஃபார்ம் ஐயப்பன் ப்ரோ இங்க நிறைய பேர் நிறைய லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சொல்லுங்க கேப்போம் கார்த்தி எனக்கு தெரியும் நினைக்கிறேன் யாருக்குமே தெரியாது ப்ரோ லவ் ஸ்டோரி அதை விட்டுருங்க அது வேணா மிஸ்ட்ரியாவே இருக்கட்டும் ப்ரோ நீங்க ஃபேஸும் போட மாட்டீங்க ஆனா இருக்குங்கிற மாதிரியே போடுவீங்க தெரியும் ப்ரோ நான் லவ் பண்றேன் நானே ஒரு பொண்ணு லவ் பண்ண இல்ல ப்ரோ பொண்ணு வந்து மதுரை ஒவ்வொரு ஆளுங்க வச்சுதான் ஊரை பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா அந்த புள்ள படிச்சது படிச்சதுன்னா படிச்சு முடிச்சிருச்சா ப்ரோ படிச்சு முடிச்சு சென்னையில இருக்காரு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு லவ் பண்றது கார்த்தேனா நீ சொன்ன மாதிரி லைஃப்ல செட்டில் ஆனாதானே லவ் அது கரெக்டா இருக்கும் அது நீ செட்டில் ஆனா வீட்லயே பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ப்ரோ நீங்க எதுக்கு ப்ரோ லவ் பண்ணணும் வீட்லயே பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு தான் ப்ரோ அப்பப்ப அதுக்கப்புறம் நல்ல முக்கியமான ஒரு விஷயம் பயோடேட்டா கேட்பாங்க பயோடேட்டா கேட்டுட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து டைம் பாஸ் பேச கல்யாணம் பண்ணுங்க அதான் அவங்க ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க போல இருக்கு பாலாஜி ப்ரோ உங்கள மாதிரி உங்க லவ் சார் லவ் லவ் மூட்ல இறங்கிட்டாங்க சார் பண்ணுங்களா பாலாஜி சார் இல்ல ஐயப்பன் சோகமா சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல அந்த பையன் யார் இது ஆரம்பிச்சது யார் யார் ஐயப்பன் ஐயப்பன் இந்த ஹோஸ்ட் லவ் பண்றதுனால எல்லா லவ் பண்ற பசங்களும் ஸ்பீக்கர் குத்துட்டான் போல இருக்கு யோ சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணியா ஐயப்பா ஐயப்பா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அது மட்டும் இப்ப வேணா சார் அது கொஞ்சம் போகட்டும் சார் படிக்கிற பையனை கல்யாணம் பண்ண சொல்றீங்க கல்யாணம் பண்ண பாலாஜி சார் அங்கதானே சொல்ல மாட்டீங்க அங்கதானே பிரச்சனையா வரும் சொல்லணும் சார் இதெல்லாம் இல்ல படிக்கிற பையனையா என்ன படிக்கிறான் அவன் சார் ஐபன் காலேஜ் தான போயிட்டு இருக்காரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ டேய் அடி பின்னி எடுத்துறேன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டே படிப்பு முடிச்சிட்டு சென்னை வந்துட்டாங்க நான் ஸ்கூலே முடிக்கல அப்டா ஸ்கூலே முடிக்கணும் சொன்னாங்க அவன் வேலை செஞ்சிட்டு முழு அதாவது பார்ட் டைமா கார்த்திக் லவ் பண்ற பண்ணி படிச்சு முடிச்சிட்டு சென்னைல அதான் பார்ட் டைமா கார்த்தி ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு ஃபுல் டைமா லவ் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தெரியாது சார் இது இப்பதான் தெரியும் எனக்கு நான் நினைச்சா பிஜி படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சேன் சார் பார்ட் டைம் பண்ணி ஸ்டார்பக்ஸ்ல போலாமா சார் இவன் ஒருத்தனே நீ ஸ்டார்பக்ஸ் கூட்டி போறியா இதே கேட்டுக்கிட்டு இருக்க டேய் நீ வந்து கரெக்டா ஐடி பொண்ண பிடிச்சானா அது ஸ்டார்பக்ஸ் கூட்டிட்டு போவோம் நீ செலவு பண்ண தேவையில்ல
அந்த பொண்ணு வீட்டுல பொண்ணு கேட்க போன நீங்க எல்லாம் வந்துதானே கேட்கணும் அப்படிங்கிறான். டே நான் எனக்கு பொண்ணு கேட்க போனா எனக்கே அவனும் பொண்ணு தர மாட்டேன் தான் தானே உட்காந்துருக்கேன். நான் எப்பறம் நான் வந்து இவனுக்கு பொண்ணு கேட்கறேன் கூட்டு போங்க. எங்க இருந்தாலும் வந்து அதாவது இந்த இந்த படம் சசிகுமார் படத்தினோட அந்த இன்டர்வல் பாக் மாதிரி ஆகாம இருந்தா சரி. காதுக்கு இதெல்லாம் பிஞ்சு போய் ஒருத்தனுக்கு கால் போய் அத மாதிரி ஆகாம இருந்தா சரிடா ஐயப்பா. இல்ல சார், ஜெயசூர்யா ப்ரோ கூட்டு போனா சார் கரெக்டா இருக்கும், நல்லா பேசி கொடுப்பாரு சார். டே அதெல்லாம் வந்து பேசுகிற மனநிலையில் அவங்க இருந்தால் ஓகே, பேசுகிற மனநிலையில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன். சரி ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அழைப்பா இதை மாதிரி நடத்திக்க வேண்டியதுதான் ஐயப்பா. சார் உங்களுக்கு லவ் ஸ்டோரி சார் உங்களுக்கு எதாவது இருக்கா சார், இருந்துச்சா? இல்லைம்மா இல்லை. பால சார்லாம் காதல் மன்னன் ப்ரோ, ஒன்று கூட இல்லையா? இல்லைம்மா. ஐயப்பன் ஜெயசூர்யா மட்டும் கூட்டு போவாதீங்க, இந்த மேல இருக்கிற கிராண்ட்ல பிரிச்சு விட்டலாம் விட்டுருவாரு. இப்போ ஐயப்பனே டீம் மேல கிராண்ட்லதான் இருக்காரு, அதனால ரெண்டு பேரும் மியூச்சுவல் ஆயிடுவாங்க. அடுத்த கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் வந்துட்டாருங்க, அவரோட லவ் ஸ்டோரி கேளுங்க. கேங்ஸ்டரோட லவ் ஸ்டோரிய ஒரு காலத்துல நீங்க லவ் பண்ற எஃபெக்ட் போறது எதுக்கு பண்ணீங்கன்னா அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக் அல்ல போலாமே. சரி பூமர் மாதிரி பேசாதீங்க போங்க. ஏன் பண்றது என்னது லவ் பண்றது எஃபெக்ட் போடுற அளவுக்கு நீங்க அவங்க பண்ற தொழில கான்சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கே நல்ல போலாம். உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? இல்ல எனக்கு நல்லதான் அமைஞ்சிச்சு. இல்ல இல்ல நீங்க வேலையில எஃபோர்ட்ஸ்ன்றீங்களே அதுல எப்படி அமைஞ்சதுன்னு கேக்குறாரு காத்து. அமைஞ்சிச்சு அதுதான் அதுதான் கேக்குறாரு, கிளாரிஃபை பண்றதுக்கு. ஏன்னா நான் எனக்கு திருப்திகரமா அதுல எல்லாம் பெஸ்டா தான் இருக்கேன். உங்களுக்கு திருப்திகரமா பெஸ்டா இருக்கீங்க அவங்களுக்கு? எனக்கு இல்லைங்க, எப்படி சொல்றதுனால அடுத்தவங்களை விட நான் ஒருபடி மேலதாங்க இருக்கேன். எனக்கு மேல அடுத்தவங்கள சொல்லீங்க, உங்களோட பார்ட்னருக்கு நான் கேக்குற ஆப்போசிட் சைடுல இருந்து கேக்குற டார்கெட்டிங் என்ன, அவரை புண்படுத்திட்டே இருக்கீங்க நீங்க. இல்ல புரியல எனக்கு. இவங்க நீங்க இப்படி சொல்லி சொல்லி அவர் ஏதோ என்ன வந்து எதிரி மாதிரி பாக்குறாருங்க இந்த கோபிநாத். இல்ல 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 ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க bro? அதாவது உங்களோட பார்ட்னருக்கு அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். பார்ட்னர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? புரியல. இல்ல இல்ல ஆக்சுவலா அவர் எப்படி கேக்குறாருன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு, உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவங்களை நீ பத்தி நிச்சயமா கேட்டதா நினைப்பாங்க, அவங்கள்ட்ட தான் கேக்குறோம். கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? அவங்க என்னைக்கா சொல்லியிருக்காங்களா கோபிநாத் உங்க விட்டம்மா? குறை சொல்ல முடியாதுங்க, அவங்க வந்து நிச்சயமும் உரம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து 200% சீரட்டு கொடுப்பேன். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மத்த எல்லாரும் சுத்தி உள்ளவங்க அக்கா தங்கச்சி வீட்டுல அளந்துக்கிறது, சுத்தி உள்ளவங்க அளந்துக்கிறது, நம்ம ஜென்ரல் ஹஸ்பண்ட் மாதிரியே நம்ம கிடையாது. நம்ம அளந்துக்கிறதே அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து தான் அவங்க எதாவது திங்க் பண்றது
எல்லாமே அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நூறு பர்சன்டேஜ் 200% சொல்லு. நீங்க வீட்டுல அடி வாங்கிருக்கீங்களா கோபிநாத்? ஏங்க இப்படி சொல்ற நீங்க திரும்பி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அடி வாங்காத வீரன் யாராவது இருக்காங்களா? ஐயப்பனே இப்பெல்லாம் அடி வாங்கிருப்பான். நீ வந்து கல்யாணம் ஆனவங்களை கேக்குற, லவ் பண்றவனே அடி வாங்குவான் இப்பெல்லாம். நிறைய வாங்கிருக்கீங்க போல. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல நீங்க கேக்குறது. நீங்க இதுக்கு பதிலே சொல்ல வேணாம் கோபிநாத், எங்களுக்கே புரியும். அடி வாங்காம இருக்கவே முடியாது. அவர் மாமனாச்சி சேர்த்து வாங்கிருப்பாரு. இல்ல அந்த அளவுக்கு அல்லங்க. அவங்க வீட்டு இல்லையாங்க எங்க வீட்டுக்காரமா எங்க அம்மா அப்பா வீட்லயே விட்டு விட்டுட்டு இருக்கேன். அவங்க அங்க இருக்கிறாங்க, நான் அப்பப்ப போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். தவிர அவங்கள நான் கூட்டினா குழந்தை கூட்டினா கூட்டு வந்துருவேன். ஆனா சம்டைம்ஸ் அதுக்கு அதை விடுங்க கோபிநாத், அதை விடுங்க. இதெல்லாம் விடுங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் லவ் பண்ணீங்க? அந்த அளவுக்கு நான் வச்சு இல்லைன்னு சொல்றேன். இப்ப திருப்பி திருப்பி எதாவது கேள்வி கேட்டா ஒன்னு ரெண்டு அதை விடுங்க. கோபிநாதா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தே நீங்க இப்படி இருக்கீங்க. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கறதால இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறோம்? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? தப்பான பழக்கமா எந்த பழக்கம் கிடையாதுங்க. இப்பதாங்க தீபாவளிக்கு வந்து ரம்மி விளையாடுறேன். இப்ப திருப்பி ஏதாவது வந்து விட்டதை பிடிச்சிடலான்ட்டு எல்லாம் புட்றாதீங்க. அது போனது போனதா இருக்கட்டும். பட் ஆனால் தயவுசெய்து அதுல கெரியரை லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அது போனது போனதா இருக்கட்டும். அது திருப்பி நிறைய பேருக்கு ஆசை என்ன வரும்னா, எப்படியாவது இன்னும் பிடிச்சிடலாம், இந்த வாட்டி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வருவாங்க. அதனால சொல்றேன், நீ கண்டினியூ பண்ணுங்க உங்க லவ் ஸ்டோரி. ஒரே ஒரு டைம்ல ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணுதான் தூரத்து சொந்தம், பொண்ணை பார்த்து ஒரு மாதிரியா வந்து கிரஷ் வந்துச்சு. அந்த கிரஷ் வந்தத அவங்கள்ட்ட கூப்பிட்டு அவன் யார்கிட்ட சொந்த பொண்ணுட எல்லாம் சொல்லல,
கூப்பிட்டு நகைச்சிட்டு கூட சொன்ன இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல பொண்ணு வேணா கேக்குறீங்களான்னு கேட்டேன். அதுதான் நடந்துச்சு. நீ கேட்டுச்சு ப்ரோ? இல்லங்க, இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் தங்கச்சிட்டு கூப்பிட்டு சொன்னேன். இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்க பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வீட்டுல பொண்ணா கேட்டு ஸ்கூல் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது இல்ல, டீனேஜ்ல ஒரு 26-27 26 டீனேஜா? பண்ணா எப்படி ஆகணும்? ஒரு பொண்ணு லவ் பண்ணும் இது அறியா கோபி ஏங்க அது ஓகே கார்த்தி, நேர்ல மதிக்கலன்றதுனாலதான் வீட்டுல சொல்லி ஏதோ பண்ணி விடுங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அது கேளுங்க, அதுக்கப்புறம் எண்டு எண்டு கேளுங்க சார், கிளைமேக்ஸ் கேளுங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுல வந்து அடி உத கொடுத்து வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் கிடையாதுங்க, போய் சொல்லலாம் போய் கேட்டாங்க. பொண்ணு வீட்டுல வந்த கம்மி கிப்ட் என்ன தெரியுங்களா? பொண்ணு பையன் படுத்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பையன் படுத்த மாப்பிள்ளதான் வேணும் அப்படின்ட்டாங்க. நீங்க படிக்கலையா காபிநாத்? தெரிஞ்சுக்கோங்க, காதலிக்கணும்னா பொண்ணுங்கெல்லாம் படிக்கிறாங்க. அடுத்தது ரேஞ்சுக்கு வந்துருச்சு, படி எல்லாருமே வந்து 99% படிக்கிறாங்க. இல்ல இல்லங்க, படிப்புனா இந்த பாலிடெக்னிக் படிக்கிறது எல்லாம் படிப்பு இல்ல, ஒன்னு இன்ஜினியரிங் எம்இ எம்டெக் பிஹெச்டி அப்படி. சார் இப்ப எல்லாருமே அதாங்க சார் படிக்கிறாங்க. எம்டெக் படிச்ச மட்டும் நீங்க கிடைக்கிறாங்க, நீங்க வேற பையன இல்லங்க, மினிமம் இன்னைக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியா தேவைங்க. பொண்ணுங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஏன்னா அவங்க படிச்சிடுறாங்க. அதனால நீங்க அதை நீங்க பார்க்காம நீங்க பாட்டுக்கு வந்து ஏதோ பாலிடெக்னிக் படிச்சிட்டேன் இல்ல நான் பிளஸ் டூ டிராப் அவுட்டு அப்படிலாம் சொன்னீங்களா வேலைக்கு ஆகாது. இல்ல நீங்க அவளுக்கு வேலை இல்லாதனால படிச்சிட்டு இருக்காங்க சார், நம்ம அப்படி படிச்சிருக்க முடியாதுல்ல சார். நம்ம 1000 வேலை இருக்கு காலேஜ்ல, எத்தனை நாளைக்கு உட்கார்ந்து இருக்கோம்? பிஎஸ்சின்னு ஏதோ ஒரு கட்டத்துக்கு போகணும்ல, வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேல கண்டினியூ பண்ணா எம்எஸ்சி ப்ரோ, இவர் சொல்ற மாதிரி படிச்சா மட்டும் தான் கிடைக்காது. பொண்ணுகளே வந்து டபுள் டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க, பிஎஸ்டி முடிச்சாலும் பொண்ணு கிடைக்காது அவங்களுக்கு. அவங்க இது அவங்க அந்த வேலை விட்டு இல்லாம அவங்க படிச்சிட்டாங்க சார். நம்ம ஒரு கட்டத்துல படிப்பு வந்து ஒரு பேசிக் போகணும்ல, உங்களோட ரெஸ்யூம கொடுக்கிறதுக்கு அது தேவைன்னு சொல்றேன். ப்ரோ இங்க இருந்து நம்ம ஜாதகத்துல வாடகை 1 லட்சம் வரணும், சம்பளம் எவ்வளவு வரணும், தோட்டம் எவ்வளவு இருக்கணும், இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ. காடு மறந்துட்டே ப்ரோ. ப்ரோ அது கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, அதெல்லாம் நம்ம ஊர் சைடு இருக்க பிரச்சனை, அதெல்லாம் தெரியாதுங்க. படிச்சதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் சொல்றாங்க. சரி விடுங்க, நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க. ஒரு பிரச்சனை லவ் பண்றதுல வந்து சிட்டி ஐயப்பன் மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி உச்சார் பண்ணோம்ல, ஐடி பண்ண. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க ஊர்லயே உட்கார்ந்துகிட்டு பண்ணா அதெல்லாம் நடக்குமா? அவன் பாருங்க எவ்வளவு நேக்கா உங்க ஊர்ல சென்னையில இருந்து வேலை செஞ்சு ஒரு ஐடி பண்ண உச்சார் பண்ணிருக்கான் ப்ரோ. எங்க ஊர் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நாம சும்மா டைம் பாஸுக்கு வந்து வேற பக்கம் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் ப்ரோ வேற பொண்ணு போய் லவ் பண்ணி அவள் லைஃப் நானே கெடுத்துக்கிறேன்? எது செட் ஆகும்? நம்ம அவர் வந்ததுல இருந்து இன்டைரக்டா என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காருங்க, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கோபிநாத் வந்து லவ் அட்வைஸ் அவரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு என் மேல. அப்படி இல்ல கார்த்தி, இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. நீ வேணா போய் ஒரு
டிகிரி படிச்சிறேன். ஒரு பார்ட் டைம் கார்த்தி ஓபன் யூனிவர்சிட்டில டிகிரி அப்ளை பண்ணு கார்த்தி சார். அதுவும் பண்ண சார். ஓகே ரைட். இது எனக்கே மறந்து போச்சு, இது நீங்க சொன்ன ஞாபகம் வருது. நான் வந்து பிசிஏ ஜாயின் பண்ணேன் சார், அந்த இதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பெரியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சேலத்தில் ஜாயின் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ எக்ஸாம் எழுதான்னு எழுதணும். எழுதும் போது கட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு ஆறு எக்ஸாம், ஃபஸ்ட்டு ரெண்டு செமஸ்டர் தான், நாலு செமஸ்டர் தான், ரெண்டு வருஷம் தான் டிப்ளமோ படித்ததுனால ரெண்டு டூ இயர்ஸ் தான், டைரெக்டாக செகண்ட் இயர் வந்துடும். போய் எக்ஸாம் எழுதுனேன் சார். என்னோட ரோல் நம்பர் ஒன்று வந்துச்சு, எனக்கு பின்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் தான், அவனுக்கு ஒரு ரோல் நம்பர் இருந்துச்சு, ரெண்டு பேத்துக்கு ஒரே ரோல் நம்பர். நான் அப்பயே கேட்டேன் அந்த அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர் சார், என் ரோல் நம்பர் தான் சார் அவனுக்கு இருக்கு, அது எப்படி சார் பேப்பர் திருத்தி எப்படி சார் ரிசல்ட் வரும்னு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எழுது போய் உன் டேபிள் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நீ போட்டு எழுது அப்படின்னு. இல்லை சார் அது ஓகே, பின்னாடி இருக்கவனே அதையே போட்டு எழுதணும். எப்பா நீ எதுக்கு வந்த, உன் ஹால் டிக்கெட் இருக்கா, உன்கிட்ட நம்பர் இருக்குல்ல. ஆ ஹால் டிக்கெட் இல்லை, என் ஹால் டிக்கெட்லேயே ஒரே நம்பர், அவன் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு யூனிவர்சிட்டியில். அப்போ பின்னாடி இருக்கவனுக்கு ஒரே நம்பர் சார். நீ எழுதுப்பா சொல்கிறதை கேளுப்பான்னு எழுதி ரெண்டு பேரும் ஒரே ரோல் நம்பர் எழுதி அவன் பேப்பரா என் பேப்பரான்னு தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டே வராமல் எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் ரிசல்ட்டை பெண்டிங்கில் வச்சுட்டானுங்க சார். அதோட இந்த பிசிஏ கனவு மண்ணள்ளி போட்டாங்க சார் அதுல. சரி கார்த்தி, இப்போ இப்போ வந்து அதுல ஒரு பொண்ணு என் பக்கத்துல எக்ஸாம் எழுதுனுச்சு அம்சவேணின்னு. சரி அந்த பொண்ணையாவது அடுத்த எக்ஸாம்ல போய் போயிருந்தா கரெக்ட் பண்ணிருப்பேன். மொதல் எக்ஸாம்ல நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு. அதுக்கு முடிஞ்சு மொதல் எக்ஸாம் இல்ல கார்த்தி, அம்சவேணி இல்லங்க கார்த்தி. ஆமா ஆமா அது அது பொண்ணு நல்லா தான், பட் அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. போய் எக்ஸாம் எழுதி அதை வந்து இவனுக்கு திருத்தி மார்க்கை போட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா சார். நான் இன்னொரு ஆறு மாசத்துல பாருங்க சபரியோட ஸ்டோரி வரும். நல்லா பையன் கீனா வாட்ச் பண்ணிருக்கான் என்னென்ன நடக்குது. பாலாஜி சார் சொன்னதுக்கு அப்புறம் இவனை மாதிரி எவ்வளவு பார்த்திருக்கேன் நானு. நாலு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வேலையில இருப்ப அந்த தகவல்களோட வரேன். நாலு வருஷம் எத்தனை பொண்ணு பிரேக்அப் பண்ணேன்னு சொல்லிட்டு வா. இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டான். பேசுறதே டிப்ரஷன்ல இருக்கேன்னு தெரியுது. அந்த மாதிரிலாம் பண்ண, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். நல்லா படிச்சிருவான், நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் அங்க போய் கரெக்ட் பண்ணிடுவான். இவெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க. லோக்கல் தான் எப்படி தட்டுப்படுவான் ஜோடியா அப்ப மாட்டுவான். இவன் யுஎஸ் யுகே ன செட்டில் ஆயிருவாங்க. இல்ல இல்ல தமிழ்நாடு தான். நான் தம்பி ராகுல் உனக்கு சீனியரா? ராகுல் உனக்கு சீனியர். ஆமா ஆமா சீனியர் தான். அவன் என்ன பண்றான், அவன் லவ் பண்றானா? இல்ல இல்ல அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் இத பத்தி எது சொன்னது இல்லையே. ஜி பேசி வச்சிருப்பாங்க. என்ன பத்தி நீ சொல்ல கூடாது, உன்ன பத்தி நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல அவரு பாலிடெக் சி, அவர் என்ன சொல்றது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தான், 5 இயர் கோர்ஸ். அவரு ரொம்ப லேட்டா தான் வருவார். நீ சாண்ட்விச்? இல்ல நான் நார்மல் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஓகே பிசி. கேடி ஃபர்ஸ்ட் பெஞ்சாடா சபரி? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட்ல கிடையாது, 3rd. ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் மோவர் அவனுக்கு? இல்ல நான் பொங்கல் வருது, பொங்கல் ஃபர்ஸ்ட், பொங்கலுக்கு அப்புறம் வரும் ஃபர்ஸ்ட். காந்தி ப்ரோ நீ படிக்கலன்னு கேட்டீங்களே, இந்த காரணத்துக்காக படிக்கல. இந்த காரணத்துனால ப்ரோ இப்ப நிறைய ப்ரொபோசல் வருனா ஃபர்ஸ்ட் ஒன் இயர் தான் படிக்கல. எது எது
விட்டுருங்க. நீங்க அப்படியே வந்து அதை வந்து இன்சிட் பண்ணல, நம்மளுக்கும் சரி ரைட்டு படிப்போம் இல்ல கடையில போயிருந்தா ஜாலியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஆனா ஆனா கோபி உங்களுக்கு எல்லாம் நீங்க அதிர்ஷ்டக்காரன், இங்க பாலிடெக்னிக் படிச்ச பசங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காம அவஸ்தப்பட்டு இருக்காங்க, நீ ஏழாவது படிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. கார்த்தியனாவே அட்டாக் பண்றாரு அவரு. ஏதோ அத்த பொண்ணு அந்த மாதிரி ஏதோ கட்டி வச்சிருப்பாங்க சார். பாலாஜி சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கூட படிச்சவனுக்கு எல்லாம் என் கூட டிப்ளமோ படிச்சவனே முக்காவாசி எது கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்படிலாம் கிடையாது சார். அவர் ஒரு வேலை அட்டாக் பண்றாரு, இவன் ஒரு வேலை சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அட்டாக் பண்றான் சார். டிப்ளமோ கஷ்டம் தான் சார், அதனால ஈஸி கிடையாது. ஆமா சொல்லு சபரி. இன்ஜினியரிங் படிச்சாலே மதிப்பு இல்ல, எம்டெக் படிக்கணும். அதுதான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு தெரியாத அறிவோட டிப்ளமோல இருக்கும் சார். ஏன்னா அதுல பேசிக் நிறைய சொல்லி தருவாங்க. தம்பி அறிவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வந்து பாலிடெக்னிக் தான், நான் வந்து ட்ரிபிளி டிப்ளமோ. அதுக்கப்புறமா நான் வந்து அதெல்லாம் பத்து பசங்க பிரச்சனை விடாதான் பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறமா மல்டிமீடியா அதெல்லாம் படித்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு டிகிரிலாம் பேசிக் மினிமம் அது தேவை. அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பத்து டிப்ளமோலாம் ஒரு என்ட்ரி மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. இல்லை இல்லை நான் டிப்ளமோ ஒண்டி சொல்ல பிஏ சொல்கிறேன். பிஏ இன்னைக்கு பத்தாது சார். என்ன இருந்தாலும் ஒரு எதிர்ப்புனாலும் நம்மளோட டேலண்ட்டு தான் சார். அதை படிப்புன்றது இல்லை இல்லைங்க, நீங்கள் டேலண்ட்டுனாலும் இப்போ இந்த பிஇ படிக்கிறாங்கள, பிஇ படிக்கிறவங்களாம் ஐடியில் எடுத்துக்கிறாங்கள, ஐடியில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங் தான் படிக்க தான் வைக்கிறாங்க அங்கேயும் போய். அதனால் வந்து நீங்கள் படிக்கிறதுன்றது ஒரு என்ட்ரி மாதிரி. நீங்கள் நீங்கள் இப்போது லுங்கி கட்டாமல் வந்தால் தேட்டரில் விடுவேன்ற மாதிரி அது படிப்புன்றது ஒரு என்ட்ரி. சார் ஐபன் ப்ரோ ராபின்சன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாராமா, நீங்க அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னாரு. ஒரு கம்ப்ளைன்ட்லாம் பண்றாரா? கேட்டேன் வர சொல்லி, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன் என்ன அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. ராபின்சன் என்ன என்ன வச்சிருக்காரு? ராபின்சன் வந்து கோபிநாத் அட்டாக் பண்ணிட்டாருமா. ஆமா கோபி ப்ரோ நேத்தங்க போனீங்க காணோம். ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க தானே, என்னச்சு உங்களுக்கு? இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் பிரச்சனை இருக்கும், அதுக்காக வருவாரு. கார்த்திக் தத்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய். குழந்தை அழுதுல அசிங்க அசிங்கமா திட்டுது விஜய் பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு. இல்ல கார்த்தி, இப்ப திடீர்னு வந்து கரூர்ல கலெக்ஷன் எவ்வளவுன்னு கேப்பினா என்ன கேப்பீங்க? அண்ணா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கலெக்ஷன் என்னென்ன அப்படின்னு கேட்பீங்களா? இந்த கோயம்புத்தூர்ல கலெக்ஷன் விஜய் விஜய் பட கலெக்ஷன் கேட்போம். சும்மா அப்படி இல்ல கதி, கேட்போம். நீங்க நீங்க என்ன பண்ண கேட்பீங்க? விடாமுயற்சி கலெக்ஷன் கேட்பீங்க. இல்ல இல்ல இது என்னது, இல்ல விடாமுயற்சி விடாமுயற்சி சொல்லி கேட்பீங்க. நான் எப்படி கேட்டாலும் கலெக்ஷன் அதிகமா தாங்க இருக்கும். நீங்க
என்னதே வாங்கினாலும் மறுபடியும் முதலிருந்து வராரு அவரு. அது ஒண்ணு பண்ண முடியாது இல்ல கோபி, நீங்களே விடாமுயற்சின்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு விடாமுயற்சியா வந்து வர்றோம் அப்படின்ட்டு விடாமுயற்சின்னு வச்சிருக்கீங்க, முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, அப்புறம் தோல்வி அக்செப்ட் பண்ணாதான் வந்து விடாமுயற்சிக்கே வர முடியும். நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும்போது தோல்வி அடையும் போதுதான் அதோட வழி தெரியும். பட் கரண்ட்ல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம்ல. கரண்ட்ல ஆமா, இப்ப அடுத்து வர்றதால விடாமுயற்சி போட்டி அதுக்கு வச்சுக்கலாம். நீங்க முடிஞ்சு போன பரிசிக்கே திருப்பி திருப்பி ரிசல்ட் கேட்டுவாங்க இருக்கீங்க. ஏங்க முடிஞ்சு போன போட்டிக்கு ரிசல்ட் எல்லாம் கேட்கல, என்ன கரண்ட்ல இருக்கோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க நீங்க படம் ரிலீஸ் பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. விடாமுயற்சி என்ன 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 இருக்கு என்ன தெரியல சொல்லியாச்சு அவ்வளவுதான். திருப்பி வந்து கேட்டு கேட்டு வந்து எங்களை வந்து திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே நீ துணிவுல வந்து பண்ணலையே பண்ணலையானா பண்ணல கார்த்தி பாலாஜி சேர்ந்து கேளுங்க கார்த்தி, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும். அவர்தான் இல்லன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட டிபி பாருங்களேன், கோபியும் ராபின்சன் ரெண்டு பேர்த்துக்கு போஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு ஒரே மாதிரி. அதாங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதி பண்ணாதீங்களா? ஒரே ஜாதி பண்ணாதீங்க. ஆப்போசிட் விடுங்க, அந்த போஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சேம் போஸ் ஆமா சேம் போஸ் போஸ்ட் ஒரே மாதிரி. அதுவும் அதுவும் ரொம்ப பயங்கரமா சிந்திக்கிற மாதிரியே இருக்கும். கேக்கு நல்லா சாப்பிட்டதா சொன்ன உனக்குனே வன்மோப்பே. இப்படி உங்களுக்கு என்ன வன்மோ? உங்களுக்கு என்ன வன்மோ? நான் நல்லா இந்த கேக்கு நல்லா என்ஜாய் பண்ணே சாப்பிட்டேன் தானே சொன்னே. நான் என்ன சொன்னேன் நீங்க? இல்ல, ரெண்டு பேர் இன்னும் பெரிய சிந்தனையாளர்கள் மாதிரி தான் கை வச்சுக்கிட்டு வாழ்ந்துருப்பாங்க. கண்ண பாத்தீங்களா மேல கவர் பிக்சர்ல லவ் பண்ண யார்? சபரி சபரி தான சபரி தம்பி. என்ன ப்ரோ நீங்க இப்ப லவ் பண்றீங்களா இல்லையா? நான் கேட்டியா? ஐயோ நீங்க இல்லையா? அவ படிக்கிற பையன், அவனே கெடுக்குறீங்க. ஏய் என்ன போய் படிக்கிற பையனை லவ் பண்ண கூடாதா? ராபின்சன் ப்ரோ, பாலாஜி சார் சொல்லிருக்காரு அவரோட பேச்ச கேட்டு சபரி வந்து லவ் பண்ணாம படிச்ச வாழ்க்கையில முன்னேற போற. அப்படி அதேதான் சபரி லவ் பண்ணு, இன்னும் வாழ்க்கையில முன்னேறலாம். கார்த்தி ஏதோ ஒரு ப்ரெஷர் புல்லு வந்து மேல முன்னேறது லவ்வா இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணுங்க. ஏங்க பல பேருக்கு பல பேருக்கு லவ் பண்றதே பிரஷர் தாங்க. எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஒண்ணு கிடைச்சிடாதுங்க, ரொம்ப கஷ்டம். நேத்திக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கான். நீங்க என்னன்னா அசால்ட்டா வந்து ஏதோ ஒரு லவ் பிரஷர் ரிலீஸ் பண்ணு சொல்றீங்க. அதுக்கு பொண்ணு கிடைக்கணும்ல சார். லவ் அப்படி கிடைக்காம லவ்வே பண்ணிட்டாங்கனா ப்ரோ? இல்ல எங்க பொண்ணு கிடைச்சா ப்ரோ? என்ன ப்ரோ, யார் பேஸ்ல பாதி பேர் வரவே மாட்டாங்க, எல்லாம் போன்ல இருப்பாங்க.
சார் இப்ப ஐயப்பன்லாம் வந்து நான் ஒரு ரெண்டு வேலையும் பாக்குறது இல்லையா சார், இந்த சைடு மெசேஜ் பண்ணிக்கிட்டு அந்த சைடு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி தான் சார். அவர் ஒரே நேரத்துல பத்து வேலை செய்யும். கார்த்தி நம்ம எல்லாம் வந்து உங்க வந்து என்ன சொல்றது, இளைய சமுதாயத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இலக்கணமா இருக்கணும் கார்த்தி, புரியுதா இல்லையா? நம்மளா கார்த்திக் கல்யாணம் ஆகல சார், சிரிக்காதீங்க சார். சார் நீங்க வந்து மேரேஜ் பண்ணதுக்கு இந்த உங்க ஒர்க்னால வாக்கறோமா சார்? ஆமா ஒர்க் ஒர்க் ஃபுல்லா அதனால இல்ல இல்ல ஒர்க் ஒண்டில ஃபேமிலி வந்து நான் தான் இது பண்ணி ஆகணும், என் சிஸ்டர் அவங்க எல்லாம் அதனால வந்து. பட் ஆனா சார் நீங்க அந்த ஃாதர் ரொம்ப ஏஜ்டி இல்ல நானோ எப்படி சார் உங்க வீட்ல விட்டுருப்பாங்க சார்? இல்ல இல்ல அப்பா அப்பா கிடையாது, அதனால வந்து நம்ம தான் பாதி பேருக்கு கிடைக்காதது காரணமா அது ஒண்ணு சினிமால இருந்தா ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சினிமா வந்து. இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட இதை நம்பி கொடுத்துருவாங்க, சம்பளம் நல்லா இருந்தால் சினிமாவில் நீங்கள் எல்லாம் சம்பா அது வந்து ஒரு அவங்க இன்னமும் வந்து சொசைட்டியில் வந்து சினிமா வந்து ஒரு அக்செப்டபுள் பொசிஷனில் இல்லை. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற நமக்கு வேணால் ஒரு ஃபேண்டசி இருக்கலாம், பட் அது ஒரு சேஃப் இல்லை இல்லை ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஜாபாக தானே பார்ப்பாங்க பொண்ணுங்க எல்லாமே, அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ ஐயப்பனே ஏதோ பொய் சொல்லி தான் இது பண்ணிடுவோம், சினிமாவில் இருக்கேன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணே போயிடும். ஒரு சோசியல் பிம்பம் இருக்குல்ல அந்த மாதிரி சினிமாவுக்கு ஒரு சோசியல் பிம்பம் இருக்கு, அதுதான் அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த டைம்ல ஏதாவது அலைன்ஸா இருந்தானோ அது மாதிரி சினிமா அதனால ஏதாவது இல்ல இல்ல அதான் ஏன் நோண்டி நோண்டி இருக்கு கேட்டு இருக்க லோனினஸ் ஃபீல் பண்ணிட்டு ராமன் ப்ரோ நீங்க லவ் பண்ணீங்க உங்களுக்காக தான் ஓ ராமன் பாருங்க என் டேட்டா என் பொருள் எல்லாம் உங்களுக்காக தான் இல்லையா என்ன ராமன் இல்ல கார்த்தி உனக்கோசம் தான் இப்ப எனக்கு ஆன மாதிரி உனக்கு ஆயிட கூடாதுன்னு ராபிசன் வருத்தப்படுறாப்ல. இப்ப நீ வாங்கலன்னா கல்யாணம் ஆனவன பயங்கரமா வாங்குவேன் பாத்து, இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்க. இப்ப வாங்கினால அதுக்கப்புறம் வாங்குவாங்க ஜி. பாருங்க அவரு கல்யாணம் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாரு. பாலாச்சர் ஒரு டைம் இந்த ரோஜா அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு சார், ஒரு டைம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி காலில் விழுந்துடுறான் ஒரு டைம் ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்க. அப்ப ரஜினி சாரே ஏந்து இத கை தட்டி லதா மேடம் வந்து அவர் தெரிய மாட்டேங்குது ஏங்க இப்பெல்லாம் ஏங்க சொல்லி அடுத்து கல்யாணம் பண்ண போற பசங்களோட ஒரு மைண்ட் செட் கெடுக்கிறீங்க. இல்ல அது வந்து ஐயப்பா நீங்க புரியுதா மாதிரி கால விழுமாட்டீங்க கோபி சொல்றான்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு வாழ்க்கைய வாழாதீங்க நடக்கும் மாமான்னு சொன்னா சொம்பு உண்டி தனியா வந்து தலையில விழும் இல்ல சார்
கல்யா ஒரு குழந்தைக்கு முன்னாடி வேணா சொம்பு வரும், அப்புறம் ரெண்டு சொம்பு குழந்தை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொம்பு வந்து பறக்கும். அவ்வளவு மாதிரிதான் உங்க வீட்டுல நடக்குதுங்களா ப்ரோ? என்ன கோபி? ராபிசன் வீட்டுல வந்து நிறைய அடிதான் போல தினமும். புரியல என்ன கோபி? இல்ல உங்க வீட்டுல அப்படிதான் நடக்குதா தினமும்? இதுல குருதி புணல்ல கமல் சார் சொல்லுவார்ல, பயம் வீரன்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி, பயம் இல்லாம அந்த மாதிரிதான். அதான் சார், நம்ம கத்தி செய்யற காரியங்கள் வந்து நம்ம வீட்டம்மா எல்லாருமே வந்து கத்தாம செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி சார், உங்க நியூ இயர்ல எப்படி சார் போச்சு? நீங்க இங்க கெட் டுகெதர் அது மாதிரி எல்லாம் இல்ல? இல்லம்மா, ஆபீஸ்ல தான் இருந்தேன், இது வீட்டுல தான் இருந்தேன், நேத்துக்கு ஸ்பேஸ் ஹவுஸ்ல தான் இருந்தோம். நம்ம நேத்து சர்ச் சார், அதனால போயிட்டு 10:30 போயிட்டு 3:00 தான் சொன்னோம். ஓகே ஓகே. இல்ல நிறைய ஃபேமிலி மேன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், நிறைய பேர் வந்து ஹோட்டலுக்கு புக் பண்ணி சாப்பிட்டு அங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா வந்து நாளைக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு இதாயிருக்கும், உங்களுக்கு தெரியாது பழகிரும் சொல்லுவாங்க. இந்த மைனா படத்துல இந்த தம்பி ராமைய கிட்ட சொல்லுவாங்களே, கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு அது பழகிரும்ப்பா, அது மாதிரிதான். இல்ல இவனே நேதிக்கு ஐயப்பனே இப்ப லவ்ல தான் இருக்கான், அவனே நேதிக்கு ஸ்பேஸ் ஹவுஸ் வராம கால்ல நைட் எல்லாம் சுத்திட்டு. எந்த ஸ்டார்பக்ஸ்க்கு ஐயப்பா? அது அது கத்திபாரா பலசவா? கத்திபாரா நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி சார், அவங்க தான் வந்து ஸ்டார்பக்ஸ் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா எடுத்துறாங்க. ஐயப்பா ப்ரோ, வீட்ல எல்லாம் தெரியுமா ப்ரோ? யா வீட்ல தெரியும் ப்ரோ, அவங்க வீட்ல அவங்க மாமாக்கு கூட தெரியும், மத்தவங்க எல்லாம் தெரியாது. ஐயப்பா நான் அவங்கள மேரேஜ் பண்ணிடுவீங்களா? நீங்க இது என்ன கேள்வி? இது இதெல்லாம் கேள்வி என்ன? அவங்கள தான் மேரேஜ் பண்ணுவேன். இந்த இவங்க